என்பதற்காக லப்யத்தே ஏவ ச அவன் அப்படித்தான் ஆக முடியும், வேற வழியே இல்லை. ஞானத்திலே இவன் மூழ்கி எழுந்து விடலாம். பரமார்த்த ஞான மந்திரோ நியூனம் லப்யதேவச என்று 11 சொல்லிட்டான். உடனே அந்த 12 ஸ்லோகத்துல சொல்ற, கொஞ்சம் நான் சொல்றேன் கேளு, ஏன் இந்த சம்சாரத்திலேருந்து இப்படி தப்பிக்கணும், நான் பயமுறுத்துறதா நினைக்காதே ராமா. இந்த சம்சார பிரபஞ்சம் அப்படி இருக்கு. அவசியம் நிகழ்ச்சி விசாரே கிருதே, இவன் இல்ல ஒரு 4 ஸ்லோகங்கள் அவசியம் நிகழி. ஆக என்ன சொல்ற, அவசியம் நிகழி. உனக்கு விவேக வைராக்கியம் வந்துருது, நீ பார்த்த, நீ கேட்ட, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா எல்லாருமே இத முயற்சி பண்ணணும். உன்ன மாதிரி வைராக்கியத்தோடு கூட விவேக புத்தியோடு கூட இங்க முயற்சி பண்ண வேணும். அவசியம் இக ஹி என்று சொல்ற, இக அதிகாரி ஜன்மணி, இகனாக்கா அதிகாரி ஜன்மணி. இகனாக்க என்ன அர்த்தம், இந்த ஜென்மம் கழிச்சிருக்கு, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வைக்குமோ நமக்கு தெரியாது. ஆகையினால இந்த ஜென்மா கழிச்சிருக்கு, அதிகாரி ஜென்மா, மனுஷ ஜென்மா கழிச்சிருக்கு. இதுலதான் நாம ஞானத்துக்கு பாடுபட முடியும். அதனால நீ முயற்சி பண்ண வேண்டும்